ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூப் நம்பர் அதை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் கியூப் நம்பர் இருக்குது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், கியூப் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஈவன். கியூப் ஆஃப் ஆல் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆட். ஸோ ஃபஸ்ட்டு டூ ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பாருங்கள், ஈவன் நம்பரை நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர கியூப் நம்பர் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆட் நம்பரை நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர கியூப் நம்பர் வந்து ஆட் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஜஸ்ட் நான் அதை வந்து ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் பாருங்கள், ஸோ லெவன் லெவன் வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ அதுக்கு கியூப் என்னப்பா வருது? 1331. ஸோ லெவன் ஆட் நம்பர், நமக்கு அதை கியூப் பண்ணும்போது வர நம்பரும் ஆட் நம்பராக தான் வருது. ஓகேவா? அடுத்தது இந்த 13 பாருங்கள், 13 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ அதை நம்ம கியூப் பண்ணும்போது வர நம்பரும் ஆட் நம்பராக தான் வருது. ஸோ நம்ம ஆட் நம்பர் எல்லாம் கியூப் பண்ணால் ஆட் நம்பர் வருது. சேம் திங் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்பரோட கியூப்ஸ்லாம் பாருங்கள், 12 கியூப் என்ன வருது? 1728. ஸோ ஈவன் நம்பரை கியூப் பண்ணால் ஈவன் நம்பர் தான் வரும். 14 கியூப் பாருங்கள், 2744. 16 கியூப் பாருங்கள், 4096. 18 கியூப், 5832. ஸோ அப்போது நம்ம ஆட் நம்பரை கியூப் பண்ணால் நமக்கு ஆட் நம்பர் வருது, ஈவன் நம்பரை கியூப் பண்ணால் ஈவன் நம்பர் வருது. ஓகேவா? இதுதான் கியூப் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு டூ ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் த்ரீ பாருங்கள், கியூப் ஆஃப் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் நெகட்டிவ். ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வர நம்பரும் நெகட்டிவ் நம்பராக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மைனஸ் டூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மைனஸ் டூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கியூப் பண்ணி காமிக்கிறேன். மைனஸ் டூ கியூப் நம்ம என்ன சொல்லுவோம்? மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ. ஸோ இதை கியூப் பண்ணிங்க அப்படின்னா டூ மை ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூ டூஸ் ஆர் ஃபோர், ஃபோர் டூஸ் ஆர் எயிட். ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பரை கியூப் பண்ணும்போது வர நம்பர் என்ன தான் வரும்? நெகட்டிவ் நம்பர் தான் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு எந்த நெகட்டிவ் நம்பரை கியூப் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வர நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், கியூப் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் இன் டிஜிட் 0, 1, 4, 5, 6 அண்ட் ஆர் த நம்பர் எண்டிங் இன் த சேம் டிஜிட். இப்போது ஒரு கியூப் நம்பர் வந்து 0, 1, 4, 5, 6 முடிஞ்சதுன்னா ஒரு நம்பர் நம்ம கியூப் பண்ணதால் தானே நம்ம கியூப் நம்பர் வரும். ஸோ அந்த கியூப் பண்ண நம்பரும் இதே டிஜிட்ஸில் தான் எண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு கியூப் நம்பரோட யூனிட் டிஜிட் 0, 1, 4, 5, 6 இருந்துச்சு அப்படின்னா இதை கியூப் பண்ணி வந்த நம்பரும் வந்து 0, 1, 4, 5, 6 அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ லெவன், ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்ன? 1. ஸோ இதோட கியூபோட யூனிட் டிஜிட்டும் 1 தான் வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 14 பாருங்கள், இதோட யூனிட் டிஜிட் வந்து 4, இதோட கியூபோட யூனிட் டிஜிட் 4 தான் வருது. அதே மாதிரி 15 யூனிட் டிஜிட் 5, அதோட கியூபோட யூனிட் டிஜிட்டும் 5 தான் வருது. 16 யூனிட் டிஜிட் வந்து 6, அதோட யூனிட் டிஜிட்டோட அதோட கியூபோட யூனிட் டிஜிட்டும் 6 தான் வருது. 19 யூனிட் டிஜிட் 9, அதோட கியூபோட யூனிட் டிஜிட்டும் 9 தான் வருது. அதே மாதிரி 20 யூனிட் டிஜிட் வந்து 0, அதோட கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 0 தான் வருது. அப்போது ஒரு நம்பர் வந்து 0 எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபும் 0 தான் எண்ட் ஆகும். ஒரு நம்பர் 1 எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபும் 1 தான் எண்ட் ஆகும். ஒரு நம்பர் 4 எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபும் 4 தான் எண்ட் ஆகும். ஒரு நம்பர் வந்து 5 எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபும் 5 தான் எண்ட் ஆகும். ஒரு நம்பர் வந்து 6 எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபும் 6 தான் எண்ட் ஆகும். ஒரு நம்பர் வந்து 9 எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபும் 9 தான் எண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
if your numbers unit digit is 0, then its cube unit digit also 0. அதே மாதிரி 1 ல எண்டாச்சுனா 1, 4 னா 4, 5 னா 5, 6 னா 6, 9 னா 9. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. Cube of numbers ending in digit 2 ends in digit 8 and vice versa. So, ஒரு நம்பர் வந்து 2 ல எண்டாச்சு அப்படினா அதோட கியூப் வந்து பாத்தீங்கன்னா 8 ல எண்ட் ஆகும் அண்ட் வைஸ் வெர்சா. வைஸ் வெர்சானா அதே வந்து 8 ல எண்ட் ஆச்சுனா 2 ல எண்ட் ஆகும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, இப்போ இதுல அந்த 12 கியூப். சோ 12 கியூப்னா இது எதில எண்ட் ஆகுது? சோ 12 வந்து யூனிட் டிஜிட் 2, அதோட கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 8. சோ ஒரு நம்பர் வந்து 2 ல எண்ட் ஆச்சு அப்படினா கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 8 ல எண்ட் ஆகுது. இதே மாதிரி 18 க்கு பாருங்க, 18 ஓட யூனிட் டிஜிட் என்ன? 8. அதோட கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 2. சோ ஒரு நம்பர் வந்து 2 ல எண்ட் ஆச்சுனா கியூபோட யூனிட் டிஜிட் 8 வரும். ஒரு நம்பர் வந்து 8 ல எண்ட் ஆச்சுனா அதோட கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 2 வரும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. ஒரு நம்பர் 3 ல எண்ட் ஆச்சு அப்படினா அதோட யூனிட் டிஜிட், கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 7 வரும். உங்க பாத்தீங்கனா தெரியும், 13 அதோட யூனிட் டிஜிட் வந்து 3. ஸோ அதோட கியூபோட யூனிட் டிஜிட் என்ன வருது? 7 வருது. அதே மாதிரி 17க்கு பாருங்க, 17ல யூனிட் டிஜிட் என்ன? 7. அதோட கியூபோட யூனிட் டிஜிட் என்ன? 3. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஒரு நம்பர் வந்து 3ல எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 7ல எண்ட் ஆகும். ஒரு நம்பர் வந்து 7ல எண்ட் ஆச்சுன்னா அதோட கியூபோட யூனிட் டிஜிட் வந்து 3ல எண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, கியூப் ஆஃப் எ நம்பர் என்ஸ் இன் 0 என்ஸ் இன் 3 ஜீரோஸ். இப்போ ஒரு நம்பர் வந்து 0ல முடிஞ்சது அப்படின்னா அதை கியூப் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து 3 ஜீரோஸ்ல முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 கியூப் இருக்குப்பா, 10 கியூப் என்ன வரும் அப்படின்னா 10 கியூப் 100. இப்போ 10ல வந்து எவ்வளோ ஜீரோ இருக்கு? 1 ஜீரோ இருக்கு. சாரி, 10 கியூப் 1000. 10 கியூப்ல எத்தனை ஜீரோ இருக்கு? 1 ஜீரோ இருக்கு. 1000ல எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோஸ் இருக்கு. அப்போ ஒரு நம்பர் வந்து 1 ஜீரோல எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கியூப் வந்து 3 ஜீரோஸ்ல எண்ட் ஆகும். ஸோ ஒரு நம்பர் வந்து எத்தனை ஜீரோ இருக்கோ அதோட 3 டைம்ஸ் வந்து கியூப்ல ஜீரோ வரும். ஸோ இதுவே ஒரு நம்பர் வந்து 2 டிஜிட் ஜீரோஸ்ல எண்ட் ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதோட கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 3 6 வரும் இல்லையா? ஸோ அதோட கியூப்ல 6 ஜீரோஸ் வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தெர் ஆர் ஒன்லி 3 நம்பர் ஹூஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் 0, 1, -1. ஸோ இந்த 3 நம்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கியூபும் கியூப் எடுத்தீங்க அப்படின்னா சேம் நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜஸ்ட் 0க்கு கியூப் எடுத்து காமிக்கிறேன். ஸோ 0க்கு கியூப் எடுத்தீங்க அப்படின்னா 0 × 0 × 0. ஸோ 0-ஐ நம்ம எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? 0 தான் வரும். ஸோ 0³ 0. அதே மாதிரி 1க்கு கியூப் எடுத்து பாருங்கப்பா, 1க்கு கியூப் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ வி கெட் 1 × 1 × 1. ஸோ  1 1 is 1, 1 1 is 1. ஸோ நமக்கு 1 தான் வருது. அதே மாதிரி -1க்கும் கியூப் பண்ணி பாருங்கள். -1 கியூப் பண்ணீங்க அப்படின்னா -1³ = -1 × -1 × -1. ஸோ நமக்கு என்ன வருது? -1 வருது. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் எடுத்தால் நமக்கு சேம் நம்பர் தான் வரும். இப்போ 0க்கு கியூப் எடுத்தால் 0 தான் வரும், 1க்கு கியூப் எடுத்தால் 1 தான் வரும், -1க்கு கியூப் எடுத்தீங்க அப்படின்னா -1 தான் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.